வணக்கம், நான் உமா வெங்கடாச்சலம் பேசுகிறேன். பிராணாயாமம் பற்றி உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு இருக்கேன். ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். பிராணனை ஆயாமம் அப்படின்னா நீட்டுதல் அப்படின்னு அர்த்தம். உயிர் சக்தியை நீட்டுதல் அந்த பயிற்சிக்கு பேர் தான் பிராணாயாமம்னு பேர். உயிரோட ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிற போது பிராணன் இருக்குன்னு சொல்கிறோம். உயிர் போயிடுச்சுன்னா பிராணன் போயிடுச்சுன்னு சொல்கிறோம். ஸோ உயிர் அப்படின்னு தமிழில் சொல்ல தான், இன்னொரு மொழியில் பிராணன், சமஸ்கிருதத்தில் பிராணன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தமிழ்லேயும் இருக்குது. ஸோ இந்த பிராணனை மீட்டுதல் அப்படிங்கிறது ஏன் முக்கியம் அப்படிங்கிறதுனா, நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் அது கான்ஷியஸ் லிவிங்கை கொடுக்கறது. ஏன் கான்ஷியஸ் லிவிங் அப்படின்னா, கான்ஷியஸ் லிவிங் அப்படின்னா கவனத்துடன் வாழ்தல். ஓகேயா? அந்த கவனத்துடன் மிக அவேர்னஸோடு இருக்கிறது, அது வந்து நம்ம சோலோட ஆத்மாவோட க்ளோஸாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வழியை கொடுக்கக்கூடிய விஷயம். இது ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறேன்னா, அந்த சோலோட க்ளோஸாக இருக்க போது தான் நம்ம என்ன பர்பஸ்க்காக இந்த வாழ்க்கை வந்திருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, வேர் கோஸ் மைண்ட் தேர் கோஸ் பிராணா அப்படின்னு சொல்லுவாங்க. மைண்ட் எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் பிராணம் போயிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்ம உடம்பு தான் இங்கே இருக்குது, நம்ம மைண்டு வெளியிலலாம் போயிட்டே இருக்குது. அதனால் எங்கள் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப யோசிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு குணம் இருக்கும். பலவேறு விஷயத்தை ஜம்பிங் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஜம்பிங் லைக் அ மங்கி அப்படின்னு சொல்லுவோம். குரங்கு குதிப்பது போல் வேறு வேறு விஷயங்களில் தொடர்பு இல்லாமல் பால் காய்ச்சணும், ஆமாம்மா பால் காய்ச்சணும், கிடைக்குமா இல்லையான்னு தெரியலையே, நாளைக்கு ஒரு லிட்டர் எக்ஸ்ட்ரா வாங்கிடலாம், ஆமாம் நேற்று கூட வந்து புள்ள கேட்டானே காஃபி வேணும்னு போது அப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் டம்ளர் கொடுத்தோம். அடாடா, ஆஃப் டம்ளர் கொடுத்த போது கூட உப்புமா செஞ்சோம். உப்புமா செய்கிறதுக்கும் போது பார்த்தோன்னா வெங்காயம் கம்மியாக இருந்தது. மார்க்கெட் போனால் வெங்காயம் வாங்கணும், எந்த கடை திறந்திருக்கும் தெரியலையே, எத்தனை மணிக்கு திறந்திருக்கும் தெரியலையே, வெளியில் போக வருவாங்களா தெரியலையே, சரி இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி இருக்க போகிறதோ தெரியலையே, இப்படின்னு வேறு வேறு சம்பந்தமாக அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறது பேர் ஜம்பிங் லைக் அ மங்கி மைண்ட் அப்படிங்கிறது சொல்கிறோம். அதே வந்து ஒரே விஷயத்தையே திரும்ப திரும்ப யோசித்தல் அப்படிங்கிறது வந்து வேறு விதமான மைண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மைண்டு வேறு வேறு விதமாக ஆக்ட் பண்ணுறது. எங்கெல்லாம் மைண்டு போகிறதோ அங்கெல்லாம் பிராணம் போகிறது. இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேறு விஷயங்கள் செய்துகிட்டே இருப்போம், மைண்டு ஒரு ஃபோக்கஸ்டாகவே இருக்காது. இந்த மைண்டு அண்ட் பிரெத்தை ஒரே இடமா ஃபோக்கஸ்டாக கொண்டு வரும்போது பிராணம் அதிகரிக்கப்படுது, அதாவது உயிர் சக்தி அதிகரிக்கப்படுது. உயிர் சக்தி உயிர் அதிகப்படுத்த பொழுது நம்ம நம்ம பர்பஸ் ஆஃப் லைஃப்பை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். நோய்வாய்ப்படாமல் இருக்கலாம், மனசடையிலையும் சரி, எமோஷ்னல் ஸ்ட்ரென்த்து கொடுக்கறதுக்கும் சரி, கரெக்டான டெசிஷன் எடுக்கிறதுக்கும் சரி, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் சரி, இந்த மூணு விஷயங்களுக்காகவுமே நம்ம பிராணாயாமம் செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அடுத்தபடியான ஒரு நல்ல விஷயம், சோல் பக்கத்தில் இருக்கும் அப்படிங்கிறது, வெரி க்ளோஸ் டு தி சோல் அப்படிங்கிறது இருக்கும், கடவுளுக்கு மிக அருகில் அப்படிங்கிறது சொல்லலாம். அதுக்கும் இந்த கான்ஷியஸ் ப்ரீதிங் அந்த பிராணாயாமங்கிறது தேவைப்படுது. பிராணாயாமமே மூச்சை நீட்டுவதற்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, நம்ம எப்படி வேணால் செய்யலாம். ஆனால் எதை எப்போது எப்படி செய்யணும், அது யாருக்கு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு சொல்லி கொடுக்குறது ஒரு டீச்சரோட, ஒரு யோகா தேர்ந்த ஒரு யோகா டீச்சரோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதில் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக நான் இருக்கேன் அப்படிங்கிறதுனால உங்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்குற, நீங்களாம் ரெடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை சாஞ்சு உட்காந்துட்டோ இல்லை ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டோ ஏதாவது மஞ்சள் பண்ணிட்டோ டிவி பார்த்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ண தயாராக இருக்கீங்கனாக்க கொஞ்சம் உங்களை பொசிஷன் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நேராக உட்கார பாருங்கள். இப்போ சாஞ்சு உட்காரவே முடியாது, நேராக உட்காரவே முடியாது, முதுகு வலிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் செவத்தில் சாஞ்சு உட்காரலாம். இந்த குஷலு கீழே பிளஞ்ச் ஆன மாதிரி இருக்கும் பாருங்கள், அப்படி உள்ளே போயிருக்கும். அந்த மாதிரி சோஃபாவை அவாய்ட் பண்ணுங்கள், சோஃபா ஒரு சேர் அவாய்ட் பண்ணுங்கள். அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு நார்மல் சேரில் உட்காந்துக்கலாம், அப்படி இல்லாட்டி நீங்கள் கீழே உட்காந்துக்கலாம், அப்படி இல்லைனா பெஞ்ச் மாதிரி இருக்கிற உட்காரலாம். ஆர் ரொம்ப முடியாதவங்க காட்டில் உட்காந்தாலும் பரவாயில்ல, தோ ஐ டோன்ட் சஜஸ்ட் இட். ரொம்ப முடியாதவங்களுக்கு அந்த ஒரு விளக்கு கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து கான்ஷியஸ் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு கரிக்குலம் மாதிரி நான் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன், ஒரு வகுப்பு மாதிரி எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இதோட இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம். இதை பார்த்த உடனே எனக்கு அப்படி இருக்குது அதுக்கு இதை செய்யலாமா, இப்படி இருக்குது செய்யலாமாங்கிறது டவுட்டே பட வேண்டாம். மூச்சு உள்ள யாரும் இதை செய்யலாம், அவ்வளோதான், சரிங்களா? மூச்சு உள்ள யாரும் செய்யலாம். எந்த வயசு குழந்தையிலேருந்து செய்யலான்னா, சாதத்தை தானே கையிலேருந்து எடுத்து வாயில் போட்டுக்கு தெரியும், இந்த கோஆர்டினேஷன் வந்தாச்சு அப்படின்ற குழந்தைங்க எல்லாமே செய்யலாம். அந்த வயசுலேருந்து ஆரம்பித்து படுத்துட்டு இருக்க நிலையில் இருக்கிற வயதானவங்களாகவோ இல்லை உடம்பு சரியில்லாதவங்களாக இருந்தாலுமே அவங்களும் செய்யலாம். எல்லா வயதிலும் செய்யலாம், ப்ரெக்னென்ட் உமன் செய்யலாம், ஜஸ்ட் டெலிவர் ஆனவங்க செய்யலாம், வீசிங் ப்ராப்ளம் இருக்க செய்யலாம், வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டல் ரீசன்ஸ் இருக்கவங்க, மெடிக்கல் ரீசன்ஸ் இருக்கவங்களும் செய்யலாம். இட் இஸ் வெரி ஸ்மூத் அண்ட் காமன் ஃபஸ்ட்டு.
ஓகேங்களா? இந்த கொஷின் எனக்கு கேட்கவே கேட்காதீங்க, தயவு செய்து அதுக்கு ரிப்ளை பண்ணணும்னு நினைக்காதீங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. ரெண்டாவது, இது ஏதோ இன்றைக்கே நம்ம பெருசாக சாதிக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை. வி ஆர் கோயிங் டு பி பீஸ்ஃபுல் வித் அவர் செல்ஸ். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இப்போ உலக அளவில் தேவைப்படுது, பீஸ். நான் இதை உங்களுக்கு டீச் பண்ணணும்னு ஒரு விஷயமே, நிறைய பேர் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பீஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், நிம்மதி அமைதியை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறையா நம்ம பேர் வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை பண்ண பண்ண நிறைய அமைதியான ஒரு சூழ்நிலை வர 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 நமக்கு தேவையற்ற சிச்சுவேஷனில் இருக்க உலகம் இருக்குது, அது அப்படியே அடங்கி போகும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லது வர வர, லைட் வர வர இருட்டு போகுங்கிற மாதிரி அமைதியும் நிதானமும் வர வர நிதானமற்ற சில விஷயங்கள் நம்மளை விட்டு போயிடும், நம்ம வாழ்க்கையை விட்டு இந்த உலகத்தை விட்டே போயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் குரூப்பியோரமாக. இப்போது இன்ஹேல் பண்ணும்போது ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் அதில் கொடுக்க வேண்டியிருக்கு, அதனால் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். நம்ம மூக்கு வந்து லங்கில் கனெக்டாக இருக்குது, வாய் வந்து வயிற்றோட கனெக்டாக இருக்குது. சாப்பிட்ற பொருள் வயிற்றுக்கு போகிறது, மூக்கில் இருந்து இதுக்கு போகிறது. ஜிம்முக்கு போகிற நிறைய பேர் வாயால் எக்ஸ்ஹேல் பண்ணுவாங்க, அதை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல யோகாவில், சரிங்களா? இந்த யோகா பயிற்சிகள் இது யோகாவோட ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு பிராணாயாமம் அப்படிங்கிறதுனால அதை சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து மூக்கால் உள்ளே இழுத்து வெளி விடும்போது அது லங்கு தான் வேலை செய்யறது. ஆனால் கவனிங்க, மூக்கில் உள்ளிழுக்கும்போது லங்கு விரிவடைந்து அது கீழ் வரைக்கும், நான் அது தெரிகிற மாதிரி தான் உட்காந்து, கீழ் வரைக்கும் விரிவடைந்து வயிறை வந்து வெளியே தள்ளுகிறது. அது கீழ் வயிற்றோட பகுதி வரைக்கும் போய் அப்டமனை வெளியில் தள்ளும். அந்த வெளியில் தள்ளுது இன்ஹேலில் நடக்கும், கொஞ்ச நாள் ஆனால், இப்போவே இல்லாட்டி. அந்த வெளியே போன வயிற்றை திருப்பி அதோடய இடத்துக்கு எக்ஸேல் பண்ணி உள்ளே கொண்டு வரும்போது, மூச்சு வெளியே விடும்போது, இது அங்கே இருக்க லங்கை மேலே புஷ் பண்ணுறது, அதனால் காற்று வெளியே வருது. இது சிம்பிளான விஷயம். ஸோ மூக்கு வழியாக ஆரம்பித்து தொண்டை வழியாக லங்கை போய் காற்று சேர்கிறது, அந்த காற்றை வச்சு தான் ஹார்ட் பம்ப் பண்ணுறது, அந்த பம்பிங்கை வச்சு தான் உடம்புல ரத்த ஓட்டம் முழுக்க உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் போய் உள்ளங்கால்லேருந்து திருப்பி மேலே வரும். அந்த ஒரு சுழற்சியை வந்து ரத்தம் செய்வதற்கு இந்த ஹார்ட்டில் வேலை செய்கிறது, அந்த ஹார்ட் வேலை செய்கிறதுக்கு அந்த ஆக்சிஜன் வேலை செய்கிறது. ஸோ அந்த ரத்தத்தினுடைய நம்ம உண்டான உடம்புக்கு உண்டான நியூட்ரியன்ஸை அது எடுத்துகிட்டு போகிறது. அந்த நியூட்ரியன்ஸை இந்த காற்று மூலியமாகவும் குடிக்கிற தண்ணி மூலியமாகவும் சாப்பாட்டு மூலியமாகவும் நமக்கு பெறப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான ஒரு பயாலஜிக்கல் ஃபேக்டர். ஃபிசியாலஜி எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ இப்போது மூச்சை உள்ளே எடுத்து நான் வெளியிட்டு பண்ண போகிறேன், கவனிச்சுக்கோங்க, அப்புறமா செய்யுங்க. சைலண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும், பட் உங்களுக்கு புரிதலுக்காக நான் இப்படி மேலே எடுத்துகிட்டு போகிறேன். கையை நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டாம், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது, ஏன்னா நான் மூச்சு உள்ளே எடுத்துகிட்டுமா பேச முடியாது இல்லையா, அதனால இப்படி மேலே எடுத்துகிட்டு போகிற போது காற்று உள்ளே போகிறதுன்னு அர்த்தம், இப்படி வரும்போது காற்று வெளியே விடுறேன்னு அர்த்தம். வயிறு ஒரு பலூன் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க, அழுத்தாமல் மேலே மெதுவாக கை வச்சுக்கோங்க. ஏன்னா லங்கு விரிவடைஞ்சு அது வயிற்றை வெளியே தள்ளுதல், லங்கு உள்ளே போகுதல். ஆனால் ஃபஸ்ட்டு லேர்னர்ஸ்க்காக, முத முதல்ல கற்றுக்கிறவங்களுக்காக நான் எக்ஸேல் ஆரம்பிக்க போகிறேன், அப்புறம் தான் இன்ஹேல் பண்ண போகிறேன். ஸோ இங்கேருந்து வெளியே விடும்போது கீழே தான் காற்று வெளியே விட போகிறேன். பலூன் வந்து காற்றுலேருந்து பலூன்லேருந்து காற்று வெளியே போன என்ன ஆகும், சுருங்கும். அதே போல் இது சுருங்க போகிறது. இதில் என்ன தவறு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அதையே செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன். மூக்கில் இப்படி செய்யக்கூடாது. இப்போ நான் செய்கிறதுனால என்னாச்சு, தோல் தான் மேலே போயிட்டு வந்தது, மூக்கு நுனியில் காற்று அதிகமாக உள்ளே போய் உள்ளே இருக்க அந்த ஈரப்பதத்தை காய வச்சிரும். அது நம்ம உடலுக்கு நல்லதல்ல. ஈரப்பதம் காஞ்சால் உள்ளே போகிற காற்று சூடாகவே இருக்கும். அப்போ பாடியோட உள்ளே இருக்க டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக உடம்பு வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்லாமல் நிதானமாக விடணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், கவனத்தை தொண்டையில் வைக்க வேண்டும். காற்று இது வழியாகவும் ஓடும், இங்கே ஒரு விண்பாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த விண்பாய்ப்பு வழியாக போகும் அப்படிங்கிறதுனால கவனத்தை இங்கே வைக்கிறேன். அப்போ அதனால் ஸோ இப்படி இப்படி இந்த தோலை மேலே மேலே போகிறது ராங் கைண்ட் ஆஃப் ப்ரீதிங். ஏன்னா லங் வந்து ஒரு பக்கெட் ஷேப்பில் இருக்குது.
ஃப்ரண்ட் அண்ட் பேக், இங்கேருந்து ஆரம்பித்து மின் பக்கம் வழியாக சைடெல்லாம் சேர்ந்து ஒரு பக்கெட் எப்படி இருக்கும் அப்படி இருக்குது. அந்த ஷேப்புக்குள்ளே நம்ம காற்று உள்ளே போக போகிறோம். அதுக்கு இப்படி இப்படி இந்த காற்று எடுக்கிற ஒரு பம்ப் இருக்குமே அந்த மாதிரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மூக்கு புசு புசு அப்படிலாம் இழுக்கக்கூடாது. தொண்டையில் கவனம் செலுத்துங்க. சன்னமாக ஜென்ட்லி ஸ்மூத்லி அந்த ஏர் மூவ் ஆகும். என்ன ஒரு அற்புதமான விஷயம், இந்த மூச்சை கடவுளால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ காட் இஸ் ஆல்வேஸ், நீங்கள் உங்களுக்கு பிடித்தவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறீங்க. டெய்லி ஒரு கிஃப்ட், டெய்லி ஒரு கிஃப்ட், டெய்லி ஒரு கிஃப்ட் கொடுத்தா நினைவு என்ன டெய்லி கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம கேட்போம். அவ்வளோ பிடிச்சிருக்கான் உனக்கு என்ன அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுபோல் கடவுள் நம்மளை எப்போவுமே நேசிக்கிறாருங்கிறதுக்காக அவர் கொடுக்குற கிஃப்ட்டு தான் இந்த பிரெத். ஸோ இந்த பிரெத்து நம்ம இன்ஹேல் பண்ணுறோம், அந்த எக்ஸேல் பண்ணுறோங்கிறது நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அதை பண்ண தவிர கஷ்டப்படும் போது தான் வென்டிலேட்டருங்கிற மிஷின்லாம் கொண்டு வராங்க. ஸோ இப்போது இது ஒன்றுமே இல்லை, ஒரு 15 தடவை தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. இன்ஹேல் அப்படிங்கிறது மூச்சை உள்ளே இழுக்கிறது, எக்ஸேல் அப்படிங்கிறது வெளியே விடுறது. நான் ஒரு 2-3 மூச்சுக்கு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன், நீங்கள் பண்ணுங்கள். கீப் யுவர் ஐஸ் க்ளோஸ்ட், இன்ஹேல் ஃபீல் த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் செஸ்ட் அண்ட் யுவர் அப்டமன், எக்ஸேல் ஜென்ட்லி கண்ட்ராக்ட் யுவர் அப்டமன் வாலண்டரிலி. இன்ஹேல் மூச்சை உள்ளே இழுத்து நெஞ்சு பகுதியும் முதுகு தண்டும் விரிவடைவதை நீங்களே உணரலாம். மூச்சை வெளியே விடும்போது நீங்களாக தானாக வயிற்றுப்பகுதியை மெதுவாக உள்ளிழுக்கவும், வயிற்றுக்குள்ளூர் இருக்கும் உறுப்புகளை உள்ளிழுக்கவும். இன்ஹேல் உடலோட சைடில் இருக்கிற ரிப்ஸ் எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகிறத ஃபீல் பண்ணுங்கள். எக்ஸேல் வயிறு ஜென்டிலாக நிதானமாக உள்ளுறுப்புகளை உள்பக்கமாக இழுங்கள். இன்ஹேல் எக்ஸ்பேண்ட், எக்ஸேல் கண்ட்ராக்ட். இன்ஹேல் டீப்லி ஜென்ட்லி, எக்ஸேல் ஜென்ட்லி கண்ட்ராக்ட் யுவர் அப்டமன் அண்ட் ஃபீல் ரிலாக்ஸ்ட். இது ஒரு 15 முறை செய்யுங்க. காலையில் ஒருத்தர், சாயங்காலம் ஒருத்தர். எப்போ செய்யலாம், சாப்பிட்ட உடனே வயிறு ஃபுல்லாக இருக்கும்போது செய்ய முடியாது. அதனால் சாலிட் ஃபுட் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி செய்திருங்க. நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி செய்யலாம். திரும்பியும் சாயங்காலம் விளக்கேற்ற நேரத்தில் பொதுவாக நம்ம வயிறு காலியாக இருக்கும். அதாவது டீ காஃபி டைம் முடிஞ்சிருக்கும், ஈவினிங் டீ காஃபி டைம் முடிஞ்சிருக்கும், நைட் டின்னர் ஆரம்பிச்சிருக்காது, இன்பிட்வீன் த டைம் சரியாகும். இல்லை நான் விடிகாலத்தில் 4 மணிக்கு எழுந்துப்பேன் பண்ணுவேன், தாராளமாக பண்ணுவேன். மேக்ஸிமம் டைம் சொன்னேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடினு சொன்னேன். ஈவினிங் வந்து விளக்கேற்ற டைமிங் போல் பண்ணலாம். இதுலேயே வேறு வேறு ப்ரொபோஷனில் எப்படி எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறதும், அது எந்தெந்த விதத்துலாம் நமக்கு உபயோகமாக இருக்க போகிறது அப்படிங்கிறதும் வரப்போகிற டேஸில் பார்க்கலாம். காட் வில்லிங். இந்த மூச்சை கடவுள் மட்டுமே கொடுக்கிறார். இது உள்ளே இழுக்கும் போதும் வெளியே ஓடும்போதும் ஆஹா ஹவு மச் யூ லவ் மீ மை டியர் லார்ட் அப்படின்னு நினச்சிட்டு செய்து பாருங்கள். ரொம்ப அற்புதமான ஃபீலிங்காக இருக்கும். நிறைய பேருக்கு தயவுசெய்து சொல்லுங்கள், செய்ய சொல்லுங்கள். நீங்கள் செய்து அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆயிருங்க. நீங்களும் பண்ண நடிங்க, மற்றவங்களும் பண்ண நடிக்கட்டும். அடுத்தடுத்து வர கிளாஸஸ்க்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணினீங்கன்னா நிறையா செய்யலாம். வரப்போகிற கிளாஸஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் நேரத்தை. நன்றி. மீண்டும் ஒரு முறை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது யோகாஸ்ரீ உமா வெங்கடாசலம். நன்றி. தேங்க்யூ.